தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான ஆடி மாத பலன்கள் குருவை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே எப்போதும் ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் பேச்சு திறமையும் தியாக உணர்வும் கொண்டவர்கள் நீங்கள் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆடி மாதம் நவகிரகங்கள் எப்படி பலன் தரப்போகின்றன என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் அதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் தெரிகிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் முதல்ல ஆடி மாதத்தோட கிரக நிலையை பார்ப்போம் உங்கள் ராசிநாதன் குரு கும்பத்தில் இருக்கிறார் இரண்டாம் வீட்டில் சனி இருக்கிறார் ஆறாம் வீட்டில் ராகு இருக்கிறார் ஏழாம் வீட்டில் புதன் எட்டாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் ஒன்பதாம் வீட்டில் சுக்கிரன் என கிரகங்கள் ஆடி மாதத்தில் இருக்கின்றன இவர்கள் எப்படி உங்களுக்கு பலன்களை தருவார்கள் என்பதை இனி பார்க்கலாம் முதலில் ராசிநாதன் குரு தரும் பலன்களை பார்ப்போம் பொதுவாக குரு ராசிக்கு மூன்றாம் வீட்டில் இருக்கும்போது சாதகமான பலன்கள் கிடைக்காது ஆனால் இந்த ஆடி மாதத்தில் குரு அதிசாரம் பெற்று இருக்கிறார் அதுவும் வக்ரம் பெற்று இருக்கிறார் இந்த குரு உங்களுக்கு நன்மை செய்யப் போகிறார் என்று அடித்து சொல்லலாம் ஏனென்றால் குரு செவ்வாயின் நட்சத்திரமான அவிட்டம் நாலாம் பாதத்தில் கும்பராசியில் இருக்கிறார் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசியினருக்கு அவிட்டம் நட்சத்திரத்தில் இருக்கும் குரு சாதகமற்ற பலன்களை தருவார் ஆனால் மூலம் பூராடம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு மூன்றில் இருப்பது பண விஷயங்களில் அபரிமிதமான லாபத்தை தரும் ஒரு அமைப்பாக உள்ளது பொதுவாக குரு வக்ரகதியில் மூன்றாம் வீட்டில் இருப்பதால் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு உதவி கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் நீங்கிவிடும் நீங்கள் இப்பொழுது நோயிலிருந்து முழுவதுமாக விடுதலை அடைந்து விடுவீர்கள் குருவின் பார்வை ராசிக்கு ஏழாம் வீடான மிதுனம் ஒன்பதாம் வீடான சிம்மம் பதினோராம் வீடான துலாம் ஆகிய மூன்று வீடுகளின் மீது விழுகிறது கணவன் மனைவி உறவில் ஒரு சந்தோஷமான நிலவை நிலை இருக்கும் உங்களுடைய தந்தையாருடன் இணக்கமாக இருப்பீர்கள் செய்யும் தொழிலில் லாபம் மற்றும் நீங்கள் நினைத்த செயல் நடைபெறுதல் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுதல் உங்களுடைய மூத்த சகோதரர் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்ளுதல் என அனைத்தும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு சாதகமான பலனாகவே நடைபெறும் திருமணம் ஆகாத தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு ஏழாம் வீட்டை பார்ப்பதால் திருமணம் நடக்கும் அடுத்ததாக ராசிக்கு இரண்டாம் வீட்டில் உள்ள சனி தரும் பலன்களை பார்ப்போம் சனியும் வக்ரகதியில்தான் இருக்கிறார் சந்திரனின் நட்சத்திரமான திருவோணம் இரண்டாம் பாகத்தில் சனி தற்போது பயணம் செய்து கொண்டிருக்கிறார் மூலம் பூராடம் உத்ராடம் என மூன்று நட்சத்திரங்களில் பிறந்த அனைத்து தனுசு ராசிக்காரர்களுக்கும் சனி மகிழ்ச்சியைத்தான் தருவார் நீங்கள் இப்போது ஏழரை சனியின் கடைசி காலகட்டத்தில் இருக்கிறீர்கள் சனி ஆட்சி பெற்று இருப்பதால் சனியினால் கிடைக்கும் கெடுபலன்கள் முழுவதுமாக தடுக்கப்படும் உலோகங்கள் உற்பத்தி மற்றும் விற்பனை செய்பவர்கள் சுரங்கத் தொழிலில் ஈடுபடுவர்கள் கூலி வேலைகள் செல்ப கூலி வேலைகளுக்கு செல்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் சனி இவர்கள் செய்யும் தொழில் ஸ்தானத்தில் லாபத்தை மட்டுமே தருவார் பொதுவாக சனி இரண்டும் இருக்கும் காலத்தில் உங்களுக்கு உங்களால் நீங்கள் இருக்கும் சமூகத்தில் பிரபலம் அடைய முடியாது ஆனால் பணவரவை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அடுத்ததாக உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் இருக்கும் ராகு தரும் பலன்களை பார்ப்போம் ராகு இருப்பதற்கேற்ற மிகச்சிறந்த இடங்களில் முக்கியமான இடம் இந்த ஆறாம் வீடு இந்த ராகு எப்பொழுது ஆறாம் வீட்டுக்கு வந்தாரோ அப்போது முதலே உங்களை ஒன்று உங்களை வென்றுவிட துடிக்கும் எதிரிகள் தோல்வியைத்தான் தழுவியிருப்பார்கள் இந்த காலத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் கடன் கிடைக்கும் அதாவது குறைந்த வட்டிக்கு கடன் வாங்கி அதிக வட்டிக்கு வாங்கிய கடனை அடைக்கும் காலமாக இதுக்கு இது இருக்கும் நோய் தொந்தரவு என்பது முற்றிலும் உங்களை விட்டு நீங்கிவிடும் இதுவரை கடனால் அவஸ்தைப்பட்ட தனுசு ராசியினருக்கு நிம்மதியான ஒரு மனநிலை இப்பொழுது இருக்கும் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு ஏழு மற்றும் பத்தாம் வீடுகளுக்குரிய புதன் தரும் பலன்களை பார்ப்போம் ஆடி மாதம் பத்தாம் தேதி வரை புதன் ஏழாம் வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கிறார் கணவன் மனைவி உறவில் எந்த பாதிப்பும் இருக்காது வியாபாரத்தில் உங்கள் திறமை பளிச்சிடும் எழுத்து சம்பந்தமான தொழில் செய்யும் தனுசு ராசிக்காரர்கள் தொழிலில் வெற்றி பெறுவார்கள் கணிதம் ஜோதிடம் வானவியல் ஆகியவற்றில் நீங்கள் சிறப்பு பெற்று விளங்குவீர்கள் புதன் ஆடி மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு ராசிக்கு எட்டாம் வீட்டுக்கு செல்லும்போது ஏராளமான சொத்துக்களை நீங்கள் சம்பாதிப்பீர்கள் இந்த காலத்தில் உங்களுடைய புத்திசாலித்தனம் பளிச்சிடுவதன் மூலம் நீங்கள் புகழ் போகிறீர்கள் ஆனால் உங்கள் உடல்நிலையில் சற்று பாதிப்பு ஏற்படத்தான் செய்யும் ஆடி மாதம் இருபத்தி நாலாம் தேதி புதன் சிம்ம ராசிக்கு செல்லுகிறார் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலத்தில் வெளிநாடு செல்வதற்கான யோகம் ஏற்படும் தந்தையுடன் நெருக்கம் அதிகரிக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்கும் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு ஆறு மற்றும் பன்னிரெண்டாம் வீடுகளுக்குரிய சுக்கிரன் தரும் பலன்களை பார்ப்போம் ஆடி மாதம் இருபத்தேழாம் தேதி வரை சுக்கிரன் சிம்ம ராசியில் இருப்பார் இந்த காலத்தில் தனுரா தனுசு ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் கல்வி புகழ் மனைவி பிள்ளைகள் என வாழ்க்கையின் அனைத்து சுகங்களும் உங்களுக்கு தடையின்றி கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடப்பதற்கான ஏற்பாடுகள் நடக்கும் உங்களுடைய அதாவது உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான வாகன வசதிகளும் இந்த காலத்தில் கிடைக்கும் வீட்டிற்கு தேவையான நக நாகரீக பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் ஆடை ஆபரணங்கள் இவையெல்லாம் இந்த காலத்தில் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் பொதுவாகவே ஒன்பதாம் வீட்டில் சுக்கிரன் இருப்பதால் உங்களுடைய மனநிலையில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அடுத்ததாக ராசிக்கு எட்டாம் வீட்டில் உள்ள சூரியன் தரும் பழங்களை பார்ப்போம் ஒரு சிலருக்கு பற்களில் தொல்லை ஏற்படும் அரசாங்க வகையில் பாதிப்புகள் ஏற்படும் எலும்புகளிலும் ஏதாவது பிரச்சனை இருக்கும் தந்தை வழி சொத்துக்களை பெறுவதில் தடை இருக்கும் மனதில் அதிக அச்ச உணர்வு இருக்கும் பொதுவாக இந்த எட்டில் உள்ள சூரியன் உடலில் ஏதாவது அசௌகரியங்களை தந்து கொண்டே இருப்பார் அதற்காக அஞ்ச தேவையில்லை மற்ற கிரகங்களை விட செவ்வாய் பயிற்சியால் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக மிக சாதகமான பலன்கள் இந்த ஆடி மாதத்தில் ஏற்படப் போகிறது நீங்கள் பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு பலனாக கிடைக்கப் போகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அவியனூர் ஆஸ்ட்ரோ நன்றி வணக்கம்